ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ இருக்க பிளேஸ் வந்து SNS காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. மீட் பண்ண போகிற பர்சன் டாக்டர் ராஜா செந்தில், பிரின்சிபல் ஆஃப் SNS காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. வாங்க மீட் பண்ணலாம். ஹலோ சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் துறை சார்ந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது, ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாங்க சார். என்னோடய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, மெடிசன்னா MBBSன்னு பசங்க நினைக்கிறாங்க. நீட்டில் ஃபெயில் ஆகிட்டோம், மார்க் குறைஞ்சிருச்சுன்னா லைஃபே போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இது சரிதானா? ஓகே. நீட் வந்து ஒரு MBBS படிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸாம், நேஷ்னல் எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க எல்லாருமே. அது என்னென்னா, MBBS படித்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட எய்ம் இருக்குது, வரவேற்கத்தக்கது. இன்னொன்று, நம்ம இந்தியாவுக்கு நிறையா டாக்டர்ஸ் வந்து வாண்டடுங்க. ஆனால் அதில் நிறையா துறைகள் இருக்குது, MBBS மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. MBBSக்கு அப்புறம் BDSன்னு டென்டல் டாக்டர்ஸ் படிக்கலாங்க, சித்தா படிக்கலாம், ஹோமியோபதி படிக்கலாம், யுனானி படிக்கலாம். அதை தாண்டி பேராமெடிக்கலில் வரப்போ நம்ம ஃபிசியோதெரப்பி ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம், பிஃபார்மும் போகலாங்க. இதில் வந்து நம்ம நீட் படிக்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு எய்ம் இருக்குங்க, ஒரு கனவுகள் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு கனவுகள், நான் டாக்டர் ஆகணும், ஒரு மனிதர்களுக்கு இல்லை மக்களுக்கு வந்து நான் சேவை செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு அலோபதியோட ஒருங்கிணைந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் சொல்லலாம், ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி சொல்லலாம். BPT இந்த 4 ஆண்டு படிப்புகள். MBBS பார்த்திங்கன்னா 5.5 வருஷம் படிக்கணும், BPT வந்து 4.5 வருஷம் படிக்கணும். அது என்னது, MBBSும் BPT BDSன்னு சொல்கிறீங்களே, இது என்ன எல்லாமே ஈக்குவல் தானா இல்லை வெவ்வேறு டிகிரியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விஷயம் என்னென்னா, நம்ம வந்து டென்டல் எடுத்துக்கலாங்க. டென்டல் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அந்த பல்லுக்காக மட்டும் நம்ம அது படிக்கிறது. ஃபிசியோதெரப்பி எடுத்துட்டோம்னா ஒரு MBBS மாணவர் என்ன படிக்கிறாரோ சிலபஸில், அதை சேம் திங்கு தான் வந்து ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிறாங்க, சரிங்களா? இதில் என்னென்னா, MBBS அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஸோ இந்த ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு அந்த அங்கம் மட்டும் ஃபிசியோதெரப்பியில் வராது. என்னென்னா, சர்ஜரி பண்ண முடியாது, ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண முடியாது, இல்லை எது இன்ஜெக்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷனும் பண்ண முடியாது. இவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மருந்தில்லாம் மருத்துவத்துறை இது. ஃபிசியோதெரப்பிங்கிறது ஃபிசிக்கல் மீன்ஸ். நம்ம முன்னோர்கள்லாம் பாட்டி வைத்தியம்லாம், நம்ம அதுவும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா பாட்டி வைத்தியங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒருங்கிணைச்சது தான் ஃபிசியோதெரப்பி. நேச்சுரலாக என்ன இருக்குது இந்த உலகத்தில், நேச்சுரலாக இருக்கிறது ஒரு மனிதரோட உடம்பில் என்ன இருக்குது, அந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு வைத்திய முறை. இது வந்து எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்குது அப்படின்னா கிடையாது. முக்கியமாக இந்த க்ரானிக் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், முதுகுவலி, பக்கவாதம், இல்லை இருதய நுரையீரலில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதில் மறுவாழ்வுகள். ஈவன் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. கொரோனாவில் எல்லாருமே எமர்ஜென்சி கேரில் இருந்தாங்க, மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கான மறுவாழ்வு எது கொடுக்க முடியும்னா ஃபிசியோதெரப்பி. தேங்க்யூ சார். அப்போது மாணவர்கள் வந்து MBBS தான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஃபிசியோதெரப்பியை நோக்கி அவங்க போகலாம். அவங்களுக்கு வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒரு கனவு, நான் டாக்டராகவும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு எதுனா ஃபிசியோதெரப்பி. ஏன் அப்படின்னா, இதில் வந்து யோகாவையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறாங்க, வர்மாவை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஒரு மனிதரை வந்து பிறந்ததுலேருந்து அவங்க கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஒரு வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு துறை ஃபிசியோதெரப்பி தான். ஓகே. அப்போது மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலங்கள் ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. ஓகே. வருங்காலங்களில் சார், ஃபிசியோதெரப்பி பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ இருக்க வாழ்க்கை சூழலில் மக்களுக்கு ஃபிசியோதெரப்பி எவ்வளோ தேவைப்படுது சார்? கண்டிப்பாக மிக அந்த நேரத்துக்கு தகுந்தாப்பில் க்வெஸ்சன் சொல்லுவாங்களே, அது மாதிரி அருமையான க்வெஸ்சன் இது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதருக்குமே ஃபிசியோதெரப்பிஸ்ட் அவசியமும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஊர்லெலாம் வார்டு அப்படின்னு ஏரியா வைஸ் நம்ம பிரிச்சுருப்போம். ஒரு இத்தனை 150 பேஷண்ட்டுக்கு இல்லை 500 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர்னு நம்ம பிரிச்சுருக்கோம். அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபிசியோதெரப்பிஸ்ட் அவசியங்க. அது எந்த மாதிரி வகையில் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது முதலே சொல்லியிருக்கேன், மருந்து இல்லாமல் மருத்துவம். அந்த மருந்து இல்லாமல் மருத்துவில் பின்விளைவுகள் எதுவுமே இல்லை. இதில் வந்து என்னென்னா, ஒரு நோய், ஒரு பிரச்சனைகள் வரத்து உடம்புல மனிதருக்கு வரத்துக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறது ஃபிசியோதெரப்பியில் பண்ண முடியும். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளோட சூழ்நிலைகள்
குழந்தைகள் சரியா இல்லை, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம், ஃபுட் ஹேபிட்ஸ் சரியில்லை, தண்ணி நல்லா இல்லை. ஸோ இந்த இதெல்லாமே வந்து நம்மளோட நோய்க்கு வந்து அடிப்படை காரணங்கள். இன்னொன்று, நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் முறைகளாகட்டும், நம்மளோட பழக்க வழக்கங்களாகட்டும், தூக்கமின்மை, இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபிசிக்கலாக எல்லா ப்ராப்ளத்தையும் கொண்டு வருதுங்க. அப்போ ஒரு ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம ஃபிசியோதெரபி பண்ண முடியும், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ண முடியும், பேக் பெயின் வந்தாலும் பண்ண முடியும். இல்லை இதில் என்ன ஒரு விஷயம்னா, மெடிக்கல் அலோபதியில் பார்த்திங்கன்னா நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ வளர்ந்து வர துறையில் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபி ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் இருக்குங்க. ஒரு பேக் பெயின் ஆகட்டும், இல்லை வேணால் ஒரு ஹார்ட் டிசீஸ், ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கட்டும், ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஹார்ட் அட்டாக் வருங்கிறத இன்னொரு 5 வருஷம் தள்ளி போட முடியும். அது எதுனாலும் ஃபிசியோதெரபியால். ஓகே சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அவங்க வந்து டெய்லியும் என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்சிலேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்ந்து வர துறையிலேயே ஒபிசிட்டி எல்லாத்துக்குமே இருக்குது. அது ஒபிசிட்டியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் ஒபிசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பீடியாட்ரிக் ஒபிசிட்டியை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அவசியம். ஓகே சார். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் எது எடுத்தாலும் நிறைய எக்ஸசைஸ், பில்லி ஃபேட் குறைக்கணுமா, ஆர்ம் ஃபேட் குறைக்கணுமா, அந்த எக்ஸசைஸும் ஃபிசியோவும் ஒன்று தானா? அதை சார்ந்த ஃபிசியோதெரபி சார்ந்த எக்ஸசைஸாக இருந்ததுன்னா ஒன்றா இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது, எப்படியும் எக்ஸசைஸ்னால் இப்போ யோகா பேஸ் பண்ணி வரும், ஃபிசியோதெரபி பேஸ் பண்ணி வரும். ஃபிசியோதெரபி என்னென்னா எல்லாமே சயின்டிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னா இவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பயிற்சி தேவையா, எவ்வளோ நாள் தேவை, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வழிமுறையோட ஃபிசியோதெரபிஸ்டால் சொல்ல முடியும். அப்போ என்னென்னா அந்த நோயும் அந்த பிரச்சனையும் சரியாகும், இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் அதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். எதுனா ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ஆலோசனை இருந்தால். ஓகே. ஸோ அப்போ ஒரு குடும்பத்துக்கு அந்த சாப்பாட்டு முறை, அவங்களோட வாழ்க்கை முறை, இதையே பண்படுத்துறதுக்கு இன்றைக்கி நிலைமைக்கு ஃபிசியோதெரபி வேணும். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெடிசன் எம்பிபிஎஸ் முடித்தா இந்த பிஜி ஸ்பெஷலிஸ்ட் பண்ணலாம், இப்போ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆகட்டும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ யூஜி முடித்தவங்க பிஜி என்னென்ன மாதிரி பண்ணலாம் அவங்க ஃபிசியோவில்? கண்டிப்பாக கோர்ஸ் டீட்டெயில், நீங்கள் ஃபிசியோதெரபினா என்ன அப்படி அந்த கோர்ஸ் கேட்குறீங்க. இது ஃபிசியோதெரபிங்கிறது வந்து ஒரு 4.5 ஆண்டு படிப்புங்க. 4 வருஷம் நம்ம படிக்கணும், 6 மாதம் வந்து ஹவுஸ் சர்ஜன் மாதிரிங்க, 6 மாதம் ட்ரைனிங். இப்போ எம்பிபிஎஸ் முடித்தோம்னா 1 வருஷம் ட்ரைனிங்கு, ஃபிசியோதெரபி முடித்தா 6 மாதம் ட்ரைனிங்க. இதில் வந்து நம்ம என்ன படிப்போம்னா, ஜென்ரல் மெடிசன்லேருந்து ஜென்ரல் சர்ஜரி, கார்டியோதொராசிக்கு, நியூராலஜி எல்லாத்தையுமே நம்ம படிப்போம் 1st வருஷம், 2nd வருஷம். அப்புறம் வந்து மறுவாழ்வுக்கான ஒரு பயிற்சிகள், அதுவும் ஃபிசியோதெரபியிலே படிப்போம். இப்போ வந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்தா எப்படி எல்லா நோய்க்கும் ஃபஸ்ட்டு அவங்க பார்ப்பாங்களோ ஒரு எமர்ஜென்சிக்கு, இல்லை அதே மாதிரி தான் ஃபிசியோதெரபிஸ்ட்டும். ஸோ எல்லா நோய்க்கும் அவங்களுக்கான சார்ந்த நோய்களை அவங்களால வைத்தியம் பண்ண முடியும். ஸோ இப்போ இது மட்டும் பத்தாது, இன்றைக்கி காலகட்டங்கள் வாழ்க்கை முன்னேறிட்டே இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது, ஈவன் ஏஐ கூட வந்திருக்கு நமக்கு. ஸோ நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் தேவை. அப்போ என்னென்ன மாதிரி துறைகளை போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபினா ஒரு எலும்பியல் மருத்துவம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எலும்பியல்லேருந்து நரம்பியல் வந்துச்சுங்க, அப்புறம் இருதயம் சம்மந்தமான அதுக்கு தனியே படிப்பு, நுரையீரல் சம்மந்தமான படிப்பு, அப்புறம் குழந்தைங்களுக்கு மட்டுமே ஃபிசியோதெரபி எப்படி பண்ண முடியும், அப்புறம் வந்து உமன்ஸுங்க, உமன்ஸுங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாத பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ், ப்ளஸ் வந்து ஒரு நார்மல் டெலிவரியை வந்து ஃபிசியோதெரபியால் பண்ண முடியும் சரிங்களா. இல்லை டெலிவரிக்கு அப்புறம் அவங்களால எப்படி வந்து ஆக்டிவ் லைஃப், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய உமன்ஸ் வேலைக்கு போகிறாங்க, அப்போ வந்து அவங்க ஈஸியாக ரிக்கவர் ஆகி வரணும், ஒன்று சர்ஜரி பண்ணாலும் சரி நார்மல் டெலிவரினாலும் சரி. ஏன்னா நார்மல் டெலிவரிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கனவாக தான் இருக்குது, ஆனால் அது எதால் சாத்தியப்பட முடியும்னா ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸ் இருந்துச்சுன்னா, 3 மாதத்துலேருந்து கன்சீவ் ஆகி 3 மந்த்ஸ்லேருந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களால நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வர முடியும் சரிங்களா. சிசேரியனே அவாய்ட் பண்ணலாம். சரி இல்லை ஒரு கால சூழ்நிலையால் நம்ம சிசேரியன்னா பண்ணிட்டோம், ஆனால் நான் வேலைக்கு போயிட்டுருக்குறேன், சீக்கிரமாக ரிக்கவரி ஆகணும்னா ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அப்போ மகளிர் மகப்பேறு வந்துருச்சுங்க சரிங்களா. ஈவன் வந்து கம்யூனிட்டி லெவலில் எப்படி ஃபிசியோதெரபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கும் ஒரு படிப்பு இருக்குது மேலே சரிங்களா. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபி. இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, ஆனால் எப்படி பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத வழிமுறைகள் அவங்க தெரியல. அதாவது விளையாட்டில் கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஃபிசியோதெரபி அவங்க கன்சல்ட் பண்ணணுமா, என்னோட மசில் வந்து இவ்வளோ நல்லா இருக்கணும், என்னோட ஜாயின்ஸ் வந்து இவ்வளோ வெயிட் போடணும், இதை வந்து நான் இப்படி ட்ரெயின் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறை கொடுக்குற ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிங்க. இப்போ ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஃபிசியோதெரபின்னு ஒன்று வந்திருக்கு. ப்ரிவென்ட்னா நோய் வருமுன் காப்போம், நம்ம இதில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நோய் வருமுன் காப்பதுக்கு ப்ரிவென்டிவ் ஃபிசியோதெரபி. ஈவன் அப்ராடில் வந்து வெட்னரி ஃபிசியோதெரபி இருக்குங்க, ஒரு இது வெட்னரி
மெடிசன் மாதிரி வெட்டினரி ஃபிசியோதெரப்பி இருக்குங்க. சரிங்க, இது மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டினு வளர்ந்துட்டு தான் இருக்குங்க. ஓகே ஓகே சார. உங்கள் துறையை படித்து முடிச்ச பிறகு பசங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு கேட்டகரியே பிரிக்கலாங்க. அதாவது இந்தியாவில், வெளிநாடுகளில், இதை சார்ந்த வேறு துறையில் என்ன போகலாம் அப்படின்ட்டு. இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் முடித்தோடனையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரபிஸ்ட் ட்ரைனிங்காக போகலாம். அதை முடிச்சுட்டு நம்ம கிளினிக் வைக்கலாம். சரிங்க, தனியாக ஓன் கிளினிக் எப்படி எம்பிபிஎஸ் முடித்தோடனே ஒரு கிளினிக் வைக்க முடியுமோ அது மாதிரி அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் செஞ்சு நம்ம ஒரு தனியாக கிளினிக் வச்சுக்கலாம். இண்டிவிஜுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எத்தனை இடத்துல வேணாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். இதை தாண்டி வந்து ஹாஸ்பிட்டல் தாண்டி ஃபிட்னஸ் சென்டர்ஸுங்க. இன்றைக்கி வந்து எவ்ரி ஒன் நீட்ஸ் ஃபிட்னஸ். ஏன்னா எல்லாருமே செடென்ட்ரி லைஃபு, நம்ம போகிறோம் வர்றோம் தூங்குகிறோம் அப்படியே போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ செடென்ட்ரி லைஃப்பில் ஃபிட்னஸுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நீடடாக இருக்குது. அதே மாதிரி பீடியாட்ரிக் கேரு, அந்த ஒபிசிட்டி, சரிங்களா, ஒபிசிட்டி கிளினிக்னு இருக்குது. ஈவன் வந்து பியூட்டி கிளினிக்கில் கூட ஃபிசியோதெரபி ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு தயார்படுத்துன்னா அந்த ஸ்போர்ட்ஸுக்குங்க. சரிங்களா, அப்புறம் கைனகாலஜி கிளினிக்கு, அங்கே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வாண்டடு. ஈவன் வந்து பர்சனல் கேர் கொடுக்கறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் வாண்டட் இருக்குங்க. அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸு, ஒரு பக்கவாதம், ஒரு முடக்குவாதம், இல்லை வந்து தண்டுவோட அடிப்படுதல், இது மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அவங்களுக்கு ஃபிசியோதெரபி சென்டர்ஸ், அங்கேயும் நம்ம வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வந்து இந்தியா லெவலில் இருக்கிறது. இப்போ கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், ஈவன் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் கூட போஸ்டிங் போட்டிருக்காங்க. இப்போது அது எப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டோம்னா வீடு தேடி மருத்துவம் அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. அந்த மருத்துவத்தில் ஒரு பார்ட் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட். ஓகே ஓகே. சரிங்களா, ஸோ ஈவன் வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறது கூட ஃபிசியோதெரபிஸ்ட் தேவைப்படுறாங்க. அதாவது அவங்க அசோசியேட்டட் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இல்லை அவங்க, ஏன்னா சில பல நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளும் மனோ ரீதியாக பாதிக்குது, மனோ ரீதியாக வர பிரச்சனைகளும் உடம்பு ரீதியாக பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த சென்டர்ஸ்லேயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இந்தியா லெவலில் இருக்குது. அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, யூகே, கனடாலாம் மோஸ்ட் வாண்டட் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தனி மனிதருக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தேவை அப்படிங்கிறப்போ அந்த நீட் இருக்கிறப்போ கண்டிப்பாக அதோடய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே சார். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் நேர்களோட சந்தேகங்களையும் கேள்விகளுக்கான கரெக்டான பதிலையும் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.